ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மருத்துவன் ராவணன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு முக்கியமாக பேச போகிறது இந்த ஹாட் டாபிக் தான். தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்கள வருகிறவங்க வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வேண்டுகோளோடு நம்ம தலைப்புக்கு போகிறோம். என்ன ஹாட் டாபிக் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. கொரோனா, COVID-19, ஓமிக்ரான், அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக IHU, இந்த மாதிரி நிறைய மியூட்டேஷனல் சேஞ்சஸ் இந்த வைரஸில் போயிட்டே இருக்குது. இந்த பெருந்தொற்று பேண்டமிக் வந்து முடிவுக்கு வருமா வராதான்ற அளவுக்கு பயம் வந்துடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் திரும்பவும் பழையபடி லாக்டவுன் எல்லாமே டைட்டன் பண்ணிகிட்டே வர்றாங்க. அப்படி லாக்டவுன் பண்ணுறதுனால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், கடைகள், எல்லா இடத்துக்குமே நீங்கள் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் போக முடியாது. மைண்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, எல்லாருக்குமே வந்து பதட்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கிடையில் வந்து நமக்கு ஹோப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வேக்சினேஷன். வேக்சின் வந்து எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைகளுக்கும் 15 வயசுலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது படிப்படியாக குறைச்சி எல்லாருக்குமே வேக்சின் வர மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி வேக்சின் வந்து நல்ல ஒரு ஹோப். ஆனால் இந்த வேக்சின் 100% உங்களுக்கு பாதுகாப்பை தருமா அப்படின்னு கேட்டால், இல்லை. எந்த வேக்சினுமே வந்து 100 பேருக்கு பட்டால் 100 பேருக்கும் முழுமையாக பாதுகாப்பு தராது. ஆனாலும் 60-70% பாதுகாப்பு தந்தால் கூட போதும். அது வந்து ஹேர்ட் இம்யூனிட்டி, அதாவது மந்தை எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. ஹேர்ட் இம்யூனிட்டினா, இப்போ ஒரு பாப்புலேஷனில் வந்து 65-70% ப்ரொடெக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த செயின், அந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து பிரேக் ஆகிடும். அப்படி பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த நோய் பரவுறது பெருமளவு கட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் வந்து வேக்சின் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க தவறாமல் போட்டுங்க. எந்த ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யாராவது மொபைல் வேண்டான்னு சொல்கிறோமா, யாராவது ட்ரெயின் வேண்டான்னு சொல்கிறோமா, யாராவது ஃப்ளைட்டில் போக வேண்டான்னு சொல்கிறோமா, இருக்கும். ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், மொபைல் வந்து வெடிச்சிரும் அப்படின்ற பயம் இருக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடும் பயம் இருக்கும், விமானம் விபத்துக்காயிடும் அப்படின்னு பயம் இருக்கும். ஆனாலும் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அது போல தான், அதே போல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அதிகம் பண்ணிவிட்டு, பெட்டு நிறையா பண்ணிட்டாங்க, கொரோனா ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து வேக்சின் நிறையா வந்துருச்சு, மருந்து நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனாவை தடுக்க முடியுமான்னா முடியாது. ஹாஸ்பிட்டல் அதிகமாகிறதுனால கொரோனாவை தடுக்க முடியாது. இந்த கோவிட் டிசீஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஹாஸ்பிட்டலை தவிர, வருமுன் காப்போம்ன்றது வந்து சொசைட்டி கிட்ட தான் இருக்குது. இந்த சமுதாயம், மக்களோட பொறுப்புணர்வு, விழிப்புணர்வு, இது ரொம்ப முக்கியம். திரும்பவும் பழைய உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் முதல்ல இருந்தே, அந்த SMS சொல்லுவாங்க இல்லைங்களா, சோஷியல் டிஸ்டன்சிங், ப்ராப்பர் மாஸ்கிங், சானிடைசிங், இதுதான் SMS இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு. சொல்லப்போனால் அந்த COVID-19 ஆரம்பிச்சப்போ இருந்த கொரோனாவுக்கும் இப்போ இருக்கிற கொரோனாவுக்கும் நிறைய வேரியேஷன், 100 கணக்கான மியூட்டேஷனல் சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி அது மரபணுவில் சிறு சிறு மாற்றங்களுக்கு உருவாகி அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால மருத்துவர்களும் அது புதிது புதிதாக வந்திருக்கிறதெல்லாம் சேர்த்து வேக்சின் தயார் பண்ணுறதுக்கும் அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மக்களாகிய நம்மளோட ஒத்துழைப்பும் தேவை. நம்மளோட ஒத்துழைப்பு தான் வருமுன் காப்போம், எல்லாத்தோட முக்கியம். கோவிட் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம், நான் சொன்ன இந்த 3 ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். அது மட்டும் இல்லை, இருமல் தும்மல் அதை மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம உடனடியாக கைகளை மறைச்சிக்கிட்டு இரும தும்முற பழக்கம் வரணும். சரி, இப்போ கோவிட் வந்துருச்சு, கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணோன்னா, அவங்க ஐசோலேட் பண்ணிக்கணும், அவங்க கூட இருந்தவங்களாம் குவாரண்டைன் பண்ணிக்கணும். இந்த குவாரண்டைன்றது என்னென்னா, நம்ம பாசிபிள் கொரோனா பேஷண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம், கூட பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது, இல்லை அவங்க வீட்லேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம், எதாவது பண்ணிகிட்டு இருந்தோன்னா பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அந்த இன்குபேஷன் பீரியட், மேக்ஸிமம் இன்குபேஷன் பீரியட்ன்றது பார்த்தீங்கன்னா 2-14 days சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி 2-10 days அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள்லேருந்து விலகி இருக்கணும். அதுக்காக உங்களுக்கு டிசீஸ் வந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது இந்தவரோட முதல் அறிகுறி ஏதாவது தோன்றுதான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஒரு வாரம் 10 நாட்கள் நீங்கள் வந்து மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு பேர் தான் குவாரண்டைன். டிசீஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு, ஆனால் மைல்டாக தான் இருக்குது சிம்டம்ஸு, ஒரு சளி இருக்குது, தொண்டை வலி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, உடம்பு வலி இருக்குது, மற்றபடி சீரியஸாக இல்லை. சீரியஸ்னால் என்னென்னா மூச்சு வாங்கிறது, பிரெத்லெஸ்னஸ் சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை மயக்கம் வருது,
சில பேர் கொஞ்சம் அன்கான்ஷியஸா கூட வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா ஹோம் ட்ரீட்மெண்ட் நோ யூஸ், நீங்க நேரடியாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அதுக்கு தீவிரமா சிகிச்சை பண்ணோம்னா சரி பண்ணிடலாம். அதனால ஒரு விஷயம் நல்லா, எந்த நிலையிலையும் தைரியத்தை விட்டுறாதீங்க, அதே சமயத்தில் அறிவையும் பயன்படுத்துங்க, அலட்சியமாக இருக்காதிங்க. அதே போல் எனக்கு வராது நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொன்னால் வேக்சின் வந்து 100% ப்ரொடெக்ஷன் கிடையாது, 60-70% தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மீதமுள்ள அந்த எஸ்எம்எஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் மாஸ்க் சானிடைஸ் இதையும் நீங்கள் சேர்த்தே பயன்படுத்தும் போது உங்களோட பாதுகாப்பு மிக மிக அதிகமாகுது, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கலாம், மற்றவர்களுக்கும் பரவாது. இப்போ வேக்சின் போட்டவங்களுக்கும் வருதேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், வேக்சின் போட்டவங்களுக்கு வருது, பட் சிவியர் டிசீஸ் டெத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டவங்களும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே போல் வேக்சின் போட்டவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க மூலமாக வேக்சின் போடாதவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் முழுமையாக அந்த வேக்சின் கவரேஜ் எல்லாருக்கும் போய் சேரலை. அதனால் வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. வேக்சின் போட்டது உங்களுக்கும் முழுமையான ப்ரொடெக்ஷன் கிடையாது. அப்படி வேக்சின் போட்டு உங்களுக்கு வந்தால் மற்றவங்களுக்கும் அது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதையும் மனசில் வச்சுங்க. ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, பயப்படாதீங்க. மருத்துவமும் மருத்துவர்களும் திரும்ப 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 இதை ஆலோசித்து அறிவியல் முன்னேற்றங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருமுன் காப்போம் உங்கள் கையில் இருக்குது, வந்த பிறகு உங்களை சரி செய்ய வேண்டியது, அது பிரைமரி கேரோ செகண்டரி டெர்ஷரி கேர் எதுனாலும் வந்து மருத்துவர்கள் பார்த்துப்பாங்க. அதனால் உங்களுக்கு சிம்டம் இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள், அவங்க ஹோம் கேரா ஹாஸ்பிட்டல் கேரான்னு அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஹோம் கேர்னாலும் நீங்கள் மற்றவர்களிருந்து விலகிடுங்க. உங்கள் வீட்டிலே ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருங்க. ஏன்னா அந்த வைரல் லோடுன்னு ஒன்று இருக்குது, இந்த வைரல் லோடை வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு திருப்பி வைரஸ் பரிமாறிக்கிறதுனால வைரல் லோடு அதிகமாகும். அதே மாதிரி ஹோம் கேர் அப்போ என்னென்னலாம் நீங்கள் சாப்பிடணும், உங்கள் நியூட்ரிஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், தண்ணி காய்ச்சின தண்ணி குடிக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் மருத்துவரை கேளுங்க. அந்த ஹோம் கேர்லேயும் நீங்கள் பெஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆகணுன்றதும், அதே சமயத்தில் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட தெளிவாக கேட்டுங்க. ஒருத்தருக்கு வந்ததுன்னா கூட வீட்டில் எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கணும், அஃபெக்ட் ஆன பர்சனும் மாஸ்க் போட்டுக்கணும், அஃபெக்ட் ஆகாதவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும். அஃபெக்ட் ஆன பர்சன் ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் ரெண்டு மூணு பேருக்கு தனித்தனியாக ரெண்டு மூணு அறைகளில் தனித்தனியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து உணவு யாராவது தயார் பண்ணி வெளியே இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஓய்வு இருக்கணும், உடல் சோர்வு இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போல் காம்ப்ளிகேஷன், இப்போ ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லைனா வந்து ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, லிவர் டிசீஸ் இருக்குது, இல்லை இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஏதாவது ஒரு விதத்தில் நோய் தடுப்பாற்றல் குறைவாக இருக்குது, ஹெச்ஐவி பேஷண்ட் இருப்பாங்க, சில பேஷண்ட்ஸ் வந்து பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஸ்டீராய்டு போன்ற மருந்துகளை அதிக அளவில் எடுத்துப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும். அதனால் ஏதாவது வேற ஏதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, இதய நோய், நுரையீரல் நோய், கல்லீரல் நோய், குடல் சம்பந்தமான நோய், கிட்னி டிசீஸ், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இவங்கெல்லாம் வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களுக்கு ஹோம் கேரே கிடையாது, ப்ராப்ளம் வந்தது, கோவிட் பாசிட்டிவ் வந்தது, இல்லை அறிகுறிகள் தெரிந்ததுனாவே அவங்க அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களுக்கு தேவையான முழுமையான அந்த கேர், தீவிர சிகிச்சை, இன்டென்சிவ் கேர் இதெல்லாம் கொடுத்து அவங்க முழுமையாக சரியான பிறகு தான் வீட்டுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த COVID-19, கொரோனா, ஒமிக்ரான், IHU எதுவாக இருந்தாலும் உங்களோட ஒத்துழைப்பும் மருத்துவரோட சிகிச்சையும் சேர்ந்தே சரி பண்ண முடியும். அனைவரும் நலமாக வாழ்வோம், பயமின்றி வாழ்வோம். பழைய வாழ்க்கைக்கு திரும்ப அனைவரோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.